புதுசாக வர டேலண்ட்ஸ்க்கு வந்து எங்கே போய் அப்ரோச் பண்ணி எப்படி பண்ணணும், நம்மளை நிறைய பேர் அந்த மாதிரி கேட்பாங்களா, அது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ ஆக்டர்ஸ், எடிட்டர்ஸ், அஸ் வெல் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஈஸியாக அண்ணா வந்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் ஜீவனாக ரொம்ப நிறைய எல்லாருமே ஹீரோஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. பட் நான் வந்து ஃபஸ்ட்டு டைலாக் பேசி நடித்த படம் ரிலீஸ் ஆனது முகமுடி. நான் ஜீவனாவோட ஃப்ரெண்டாக நடித்தேன். ஒரு ஆக்டரோட நடிக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்டாராக இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம நடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். பட் அது வந்து ரெடி மச்சி, உங்ககிட்ட என்னமோ இருக்கு மச்சி. ஏய், இப்போ உங்களுக்கு புடிச்சிருக்கின்றியா இல்ல புடிக்கலன்றியா தெரியல மச்சி, ஒரு போட சொல்ல. இப்போ எஸ்என்எஸ் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுல என்ன ஆயிருக்குன்னா, இப்போ இந்த நீங்க சொல்ற டயலாக் தான் பாப்பேன். ஐ மீன் உங்க சாங் இதுதான், நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சி. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் மச்சி. இதுக்கு வந்து உண்மையாவே சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல அந்த மாதிரி நீங்க இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வர்றதுன்றது வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எவர். ஏன்னா இட்ஸ் அ குயிக் வே டு என்டர், இட்ஸ் அ குயிக் வே டு கோ டு த டாப் மோஸ்ட். நான் கூட பார்ப்பேன் உங்களை மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நம்ம ஃபாலோவர்ஸ் பார்ப்பேன் 11.5 மில்லியன் கூட பண்ணி பார்ப்பேன். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பிடிச்சி போகுது, அந்தளவுக்கு ஒரு கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு எல்லாருக்குமே தெரியுது, எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு. இது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மென்டர் கிடைச்சிருக்கிறது இட்ஸ் அ பிக் பிக் கிஃப்ட். எப்படி வந்து அவருக்கு ஒரு மென்டர் கிடைச்சாரோ அந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு மென்டர் கிடைச்சிருக்காரு. நீங்க என்னுடைய ஒரே ரெக்வஸ்ட், எப்படி வந்து இப்போ ஜெயம் ரவி ஜீவா ஜாமி எடுத்துக்கோங்களா, ஜே 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 எங்களுக்குள்ள இல்லாத ஜே ஜெலசி தான். So, just give and take, that's all. Share your ideas. And easier நீங்க நினைச்சா இந்த குரூப் நினைச்சா பார்க்கும் போது அந்த வைப் நமக்கு வருது, எங்கேயோ போகலாம். அந்த அவங்க எல்லாம் உங்களுக்கு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜீவா வந்து ஜீவாக்கு வந்து ஃபேன்ஸும் இருக்கும். கார்த்திக் சொன்ன மாதிரி இந்த பையன் யாரும் உங்க ஃப்ரெண்ட் ஆவான்னு நினைக்கும் போது எங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஒரு ரயில் ஸ்நேகத்துல ஆரம்பிச்சது. ஜெயம் ஷூட்டிங் அப்போ அவர் படமும் முதல் படம், அவருக்கும் ட்ரெயின்ல தான் ஷூட்டு, மாத்தி மாத்தி ட்ரெயின்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய நட்பு ட்ரெயின் ஸ்நேகமா மட்டும் இல்லாம இன்னைக்கு நாங்கள் ஒரு நல்ல நெய்பராக இருக்கோம், நல்ல ஃப்ரெண்டாக இருக்கோம், ஒரு ஃபேமிலியாக இருக்கோம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜீவா எப்படிப்பட்டாலும்னா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு, மச்சி நான் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது என்னால் போக முடியல அப்படின்னு. ஐயோ என்னடாச்சு, அதை விட்டு நீ போயிட்டு வரியா அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு. சி காவடி பண்ணுறா என்னடா சொல்றாரு, சத்தியமாக தான் கேட்குறேன் அப்படின்னு. சரி மச்சி நான் போறேன் அப்படின்னு போனேன். அங்கே போனா அங்க விளக்கேத்துறவரும் வரல. உடனே என்ன கூட சார் நீங்க தான் விளக்கும் ஏத்துறோம் அப்படின்னு, இன்னும் ரெண்டு வேலை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்குதான் நான் உண்மையா நினைச்சேன் இந்த கம்பெனி எப்படியாவது நல்லா வரணும். ஏன்னா ஜீவா வர வேண்டியது, அவனுக்கு வேற நான் வந்துட்டு விளக்கு வேற வேற ஏதாவது ஒருத்தர் ஏத்த வேண்டியது, என்ன ஏத்த வச்சுட்டாங்க எப்படியாவது இந்த கம்பெனி நல்லா வரணும் சொல்லுவாங்க. அதே மாதிரி டெஃப்ராக்ஸ்னு போன் பண்ணாங்க, வச்சு நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் டெஃப்ராக்ஸ், என்னடா நீ போக முடியாது அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி மெம்பர் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்காரு.
ஸோ எல்லாருக்கும் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ். மனசார வந்து பாராட்டுறேன், அந்த மனசார வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி. இந்த கம்பெனி வந்து கார்பரேட் ஸ்டேஜில் அதை விட பெருசாக நிறைய பெரிய டேலண்ட்ஸாக இருந்தது. இப்போ ஒரே ஸ்டேஜ்லேயே பண்ணுங்க, இத்தனை பேர் பண்ணிருந்தீங்க, நிறைய பேர் பண்ணிருந்தீங்க. ஆக்சுவலி டெஃப் ஃப்ராகோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்ட பிறகு நானுமே ஒரு டெஃப் ஃப்ராக் தான். எனக்கு தெரிய மியூசிக் தெரியாது, காது கேட்கல. நிறைய பேர் சொன்னாங்க இன்ஜினியராக வரும்போது நீங்கள் பண்ண வேண்டாம் போகுதுங்க, தெரியல. பட் காது கேட்கல, யாரும் பேசணுமே வந்துட்டேன். நடிக்க தெரியாது, காது கேட்கல வந்துட்டேன், டைரக்ஷன் தெரியாது வந்துட்டேன். இந்த மாதிரி நமக்கு மனசில் நம்பிக்கை இருக்கும் போது யார் பேசுறது நம்ம காது கேட்கறது அவசியம். ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணுற அவசியமே இல்லை. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தால் நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்றதுக்கான நம்ம தான் டெஃப்ராக்ஸ் சொல்கிறேன். இன்னும் பழைய டெஃப்ராக்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் கொடுக்கணும். இந்தியா லெவலில் எனக்கு பெரிய கம்பெனியாக நான் கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவேன். ஆல்ரெடி தேங்க்ஸ். இந்த ஃபங்க்ஷன் நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு நினச்ச ஒரு ஃபங்க்ஷன் தான். ஏன்னா ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி என்னை பார்த்தாரு, நேரில் பார்த்தாரு. இது மாதிரி நான் வந்து என் ஃபோன் இல்லை, ஓகே. இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னாரு. நான் வந்துடுறது வேறு நோ ப்ராப்ளம் அப்படின்னு. ஏன்னா இதை பற்றி நாங்கள் நிறைய பேசிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, பிரதர் வந்து நின்றது. ஆ, நீங்கள் சுத்தம் வந்து நின்றது. நேரில் நைட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து அப்போ தான் எழுச்சி போய் தான் ஆகணும் அப்படின்னு. பைத்தியக்காரன் ஏன்னா எங்க தான் அவளை பேசிட்டாரு ஷூட்டிங் ஸ்பாட் நிறையா. ஆனால் நிறைய விஷயம் நிறைய பேர் ஐடியா வச்சிருப்பாங்க, ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வெதர் இருந்தது. ஸோ அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேலண்ட் வெளியில் வரதுங்கல்ல, அது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறது வந்து ஒரு பிஸ்னஸாக மட்டும் நான் பார்க்குறேன், ஒரு பிளெஸிங்ஸாக பார்க்குறேன். ஏன்னா வந்து என்றைக்கா இருந்தாலும் சரி டேலண்ட் நிச்சயமாக வெளில வரும். அந்த டேலண்ட் உங்கள் மூலியமா வர்றது ஒரு பெரிய விஷயம். அந்த அவங்க பாட்டு எல்லாருமே சூப்பர். இப்போ வந்து எனக்கு வந்து பாட்டு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்றேன். ஆனா வந்து செட்டே ஆகாது. ஆனா டேலண்ட் அப்படின்ற போது ஒரே விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அதை மட்டும் மூடி வளர்ச்சி வைக்கவே முடியாது. நமக்கு டேலண்ட்னா அது எப்படியா இருந்தாலும் அது வெளியில வந்துதான் ஆகும். அண்ட் நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி பாடி வரல, கவிதை சொல்லி வந்தேன். ஒரு கவிதை சொல்லி அந்த கவிதையை வந்து ஓகே பண்ணுங்க, அவர் எவ்வளவு பெரிய டைரக்டர் பார்த்துங்க. ஒரு நல்ல பாட்டு பாட்டு போட்டுக்காரு. நிறைய விஷயம் இருக்கு அவங்க, ஒவ்வொருவரையும் வந்து பேசும்போது இதெல்லாம் பண்ணும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான், இன்னும் நிறைய இருக்கு. நிச்சயமா ப்ரோ, நிச்சயமா ப்ரோ, எல்லாமே நம்மளோட சப்போர்ட். வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆகணும்னு சொன்னாரு, இந்த இந்த கான்செப்ட் ஃபேமஸ் ஆகணும்னு சொன்னாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதாவது அகில உலக சூப்பர் ஸ்டார் குட் லக்.
அண்ட் ஒரே விஷயம் மட்டும், இப்ப சோசியல் மீடியா பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, அதை சொன்னா அதை பத்தி நீங்க எதுவுமே வருத்தப்படாதீங்க. ஏன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு சோசியல் மீடியா இருக்கு அப்படின்னா நான் எதுவுமே இல்லை. நீங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் ஆக்சுவலி டு தி இமோஷனல் ஐட்டம் உட்கார்ந்து பிகாஸ் எவ்ரிபடி டுடே இஸ் லுக்கிங் டு ப்ரூவ் தெம்செல்ஸ் கம் அப் இன் லைஃப் ஏதாவது சாதிக்கணும் செய்யணும் அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு வெறி இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் சினிமா மாறிக்கிட்டே இருக்கு, வாய்ப்பு தேடுற விதமா இருந்துச்சு, அப்ரோச் பண்ற விதமா இருந்துச்சு, அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயங்கரமா இருக்கு, பட் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி எதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வரும்போது நிறைய பேருக்கு ஒரு ஒரு கரெக்டான ரூட் வந்து கொடுத்துருக்காரு ஜீவான்னு சொல்லுவேன் நான். அண்ட் மியூசிக் இஸ் லவ்லி இண்டஸ்ட்ரி, மியூசிக்லாம் நம்ம வாழ்க்கை கிடையாது. அண்ட் சூர்யா வந்து பேசினாரு ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ், நாட் ஜஸ்ட் மியூசிக், தேர் ஆல்சோ கம்மிங் அப் வித் ஸ்கிரிப்ட் பேண்ட், அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப முக்கியம் சினிமாவில் வந்து. இன்னைக்கு நாங்கள் இருக்கிறேன்னா அந்த காரணமே நல்ல கதைகள் தான். 15 வருஷம் வந்து தாக்கு பிடிச்சிருக்கேன், அது காரணம் நல்ல கதைகள். ஸோ அதுவும் ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ், கங்க்ராட்ஸ் சூர்யா. அண்ட் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கொடுங்க, அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் கொடுங்க. ஜீவா பற்றி நிறைய சொல்லலாம், எனக்கு ஒரு 13 வருஷம் பழக்கம், சிசிஎல்னால ஒன்றா பழக ஆரம்பித்தோம். நம்ம பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் மூவிஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ், பயங்கர ஜாலியான ஒரு ஹியூமன் பீயிங் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் அஸ் வெல். நிறைய மூமெண்ட் ஷேர் பண்ணியிருக்கோம் சிசிஎல் ஆடும்போது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டேலண்ட் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அவங்க ரத்தத்தில் இருக்கு. அவங்க ஃபாதர் வந்து ஆர்மி சௌத்ரி சார், நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து இன்னைக்கு சினிமாவில் நிறைய நல்ல இடங்கள்ல இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் இன் த பிளட், தட்ஸ் வை திஸ் இனிஷியேட்டிவ். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம் ஹூ ஹவ் சப்போர்ட்டட் ஸோ மெனி பீப்பிள் இன் தேர் ட்ரீம்ஸ் அண்ட் தேர் லைஃப். I'm very, very happy here. I just wanted to be here for the initiative and the cause, because I always believe that namma oru edathukku vandom appadina nammala evlo perukku kai kudukka mudiyumo namma kandippa kudukkanum andha vidhathila. Thank you Jeeva. I will also do my best. I have a production house, so naanum vandha ovvoru vaattiyum oru nalla talent oda serana appadina aasa paduvan. So nere padangala paathina nere pudhu directors, புது ஆர்டிஸ்ட்லாம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த விதத்தில் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு கொலாபரேட் வித் யுவர் டெஃப் ப்ராக்ஸ். தேங்க்யூ. ஐ ஹேவ் மோர் டேலண்ட் ஃபார் மை மூவிஸ் அஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.